சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைன் படிக்க ஆண்ட்ரி ஸ்கூல் ஆஃப் டிசைன் காஞ்சிபுரம் பச்சை பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை இந்த படத்தை பொறுத்தவரை நீங்க வந்து அந்த காலகட்டத்தை அழகா அவர் பிரதிபலிச்சிருப்பார் கிளைமேக்ஸ் வரும்போது பயங்கர கூஸ் பம்ப் தான் இந்த படம் பார்ட் 2 ஏதாவது இருக்கா சார் பார்ட் 2 இருக்கு அப்படிங்கறது வந்து சார் இவ்ளோ மெனக்கெடுறீங்க இவ்வளோ ஒரு ஒரு கேரக்டருக்காக நீங்கள் வாழறீங்க டீ கல கிளாமரைஸ் ஆகி அவர் வந்து ஒரு கோவனை மாதிரி ஒரு துண்டு கட்டிக்கிட்டு எப்படி வர முடியும் அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா சப்போஸ் இந்த வயசு கூட நான் ஜெயிக்கலன்னு என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு எனக்கு கேட்கும்போது இன்னும் நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் பிகாஸ் மை பேஷன் இஸ் சினிமா நான் சினிமாக்காகவே என்ன டெடிகேட் பண்ணியிருக்கேன் நான் நடிக்கணும் விடாமுயற்சிக்கு ஒரு அல்டிமேட் உதாரணம் அப்படின்னு அதை விக்ரம் சார் தான் போகிறேன்

ஸோ அது டைரெக்டாக சொல்லாமல் அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியும் இல்லை இந்த படத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தை அழகாக அவர் பிரதிபலிச்சிருப்பார் அதுவும் கிளைமாக்ஸ் வரும்போது பயங்கர கூஸ்பம் பம்ப் தான் இந்த படம் முடியும் நிறைய கூஸ்பம் பம்ப் நிறைய நம்ம இமோஷனலாக அந்த கதைக்குள்ளே போயிடுவோம் அந்த கேரக்டர் ஐயோ பாவமே அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும் ஆனால் கடைசியில் அந்த கேரக்டர் எப்படி ஒரு பெரிய வெற்றி அடையுது அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய இது கிடைக்கும் ஸோ மாலவிகா மோகனனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பார்வதி வந்து மிகப்பெரிய கேரக்டர் அது பிறகு வந்து பசுபதி சாருக்கு ஒரு பெரிய கேரக்டர் இப்போது இந்த ப்ரொமோஷனில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா டேனியல் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து இதில் ஆண்டகனிஸ்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் அவர் தான் இங்கே வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறார் இவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி இவங்களை வந்து கோல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க கூட யூஸ் பண்ணிக்கிறார் ஈ யூஸஸ் அ பீப்புள் அவங்களுடைய உழைப்பை யூஸ் பண்ணிட்டு அவங்களை சொரண்ட நினைக்கிறாருல அந்த கேரக்டர் பண்ண டேனியல் வந்து இங்க வந்து இந்த ப்ரொமோஷன் வந்தா பாருங்க அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே வந்துருச்சு நான் வரும்போது நான் வந்த ஏர்போர்ட்ல நிறைய பேர் வயசாகல சார் செல்ஃபி தீஸ்க்கு வச்சா மீதோ அப்படின்றாங்க எல்லாரும் நான் செல்ஃபி எடுத்துக்கலாம் நான் சொன்னேன் டேனியல் சார் நீங்க பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு உங்களுக்கு அடுத்தது ஃபேன் பேஸ் தான் இங்க அப்படின்னு அவர் பயங்கர ஹாப்பி ஸோ டோட்டலா எல்லா விதமான எக்ஸ்பி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போது இல்லையா சார் எல்லா விதமான ஹை எல்லாமே எல்லாமே எல்லா அதாவது வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற எல்லா ஹை மூமெண்ட்ஸ் இருக்கும் லோ மூமெண்ட்ஸ் இருக்கும் பைனலா ஒரு திருப்தி இருக்கும் அதாவது ஒரு வா வாழ்க்கை எப்படி ஒரு அழகா போய் இந்த முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் கம்ப்ளீட் ஃபிலம் ரஞ்சித் சார் கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எப்படியாவது சார் எப்படி மெனக்கெடுறாங்க நான் பார்த்திருக்கேன் ஸோ எப்படியாவது இந்த படத்தை நான் சரியா எடுத்துடணும் சாருக்கு இந்த படம் வந்து ஒரு 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 மைல்ஸ்டோன் ஃபிலுமா இருக்கணுன்றதும் எனக்கு மனசுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருந்தாங்க ரஞ்சித் சார் சாருடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது த்ரோ வெரி கான்ஃபிடென்ட் என்கிட்ட வந்து பலமுறை சொன்னாரு சார் நான் வந்து இது ஒரு கமர்ஷியல் படம் ஆனால் யதார்த்தத்தோட நான் பண்ண கமர்ஷியல் படம் அவர் சார்பேட்டா வந்து கமர்ஷியல் படம் தானே நம்ம வந்து அது வந்து யதார்த்த படம்னு பார்க்கல எதார்த்தத்தில் வர ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும் இதுல நிறைய எமோஷனல் ஃபேக்டர் இருக்குது என்கேஜிங்கான பல விஷயங்கள் இருக்கு அந் அதோட என்டர்டெயின்மெண்ட் இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஃபன்னு அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அதாவது ஒரு வணிக ரீதியில மாபெரும் வெற்றி அடையக்கூடிய படங்களுக்கு என்னென்ன தேவையோ நம்முடைய கடந்த கால பேட்ரா வச்சுக்கிட்டு அழகாக கொடுத்துருக்காரு பார்ட் டூ இருக்கு அப்படின்றது வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ரஞ்சித் சாரே சொன்னார் நான் சொல்லல சோ அவர் என்ன சொன்னார்னா இதுல நிறைய தங்களான்கள் கதை இருக்கு அதாவது தங்களான் டூ தங்களான் த்ரீ நான் பண்ண முடியும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நடந்த போராட்டங்கள் நிறைய தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது அது ஒரு பீரியட் தான் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் அது பிறகு நிறைய அந்த போராட்டங்களா இருந்திருக்கு அதனால கண்டிப்பா என்னால தங்களான் டூவும் கொடுக்க முடியும் தங்களான் த்ரீயும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு சோ நம்ம இந்த படம் நாளைக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் போது தங்களான் டூ பத்தியும் சார் ஆடியோ பத்தி கண்டிப்பா பேசியானோம் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அவரும் அவரு அவருடைய டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கை பார்த்து இப்படி ஒரு மனுஷன் பண்ண முடியுமாப்பா அப்படின்னு தான் நினைக்கிற எல்லாருக்குமே அவர் வாயிலிருந்து அதை சொல்லி கேட்கும் போது அது பயங்கரமான ஒரு நம்மளும் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அவர் எனக்கே ஒரு பெரிய மோட்டிவேஷன் வந்தது கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா இந்த வயசு கூட நான் ஜெயிக்கலா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு என்ன கேட்கும் போது இன்னும் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் பாருங்க பிகாஸ் மை பேஷன் இஸ் சினிமா நான் சினிமாக்காகவே என்ன டெடிகேட் பண்ணியிருக்கேன் நான் நடிக்கணும் சினிமான்றதுல நான் நடிக்கணும் சின்ன வயசுல அதுதான் என் கனவா இருந்தது அதனால வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையா இந்த வயசு இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன் சொல்கிறார் பாருங்களேன் அதுதான் வந்து விடாமுயற்சிக்கு நான் வந்து என்னுடைய ஒரு ட்வீட்ல போட்டிருந்தேன் விடாமுயற்சிக்கு ஒரு அல்டிமேட் உதாரணம் அப்படின்னா அதை விக்ரம் சார் தான் போட்டேன் எல்லாரும் வந்து ஏ என்ன விடாமுயற்சி டைட்டில் சொல்றேன் ஐயோ அந்த விடாமுயற்சியை டைட்டில் நான் சொல்லப்பா வாழ்க்கையில விடாமுயற்சியில் நம்மளாம் இருக்கணும் நம்ம வந்து என்னென்னா தோல்வியை பார்க்கும்போது விட்டுருவோம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன தோல்வி வர 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 நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரும் இது வாழ்க்கை வேணாடான்னு நிறைய பேர் வெறுத்து போய் வேறு பண்ணுவாங்க நம்ம வந்து வெறுத்து போய் வேற எதுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இதுதான் என்னுடைய வழி இதுதான் என்னுடைய தொழில் இது தான் என்னுடைய பேஷன் இதுதான் நான் பர்சியூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிட்டர்மைண்டா இருந்ததோடு தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காரு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் அவருக்கு இருக்குது அதை விட நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட் நான் உட்காந்து நானும் அவர் கூட உட்காந்துருக்கேன் அந்த ப்ரெஸ் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அவங்க அவரை அவ்வளோ ஆராதிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சார் இவ்வளோ மெனக்கடுறீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு ஒரு கேரக்டருக்காக நீங்கள் வாழறீங்க டீ கல கிளாமரைஸ் ஆகி அவர் வந்து ஒரு கோவனை மாதிரி ஒரு துண்டு கட்டிக்கிட்டு எப்படி வர முடியும் நீ நினச்சி பாருங்கள் இப்போ நான் வந்து உங்க நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்கன்னா என்னை கோவணம் கட்டி வர சொன்னால் வர மாட்டேன் தான் கரெக்டுங்களா இன்டர்வியூ கொடுக்கணுன்னா கூட வரமாட்டேன் ஏன்னா அது வீட்லயே நம்ம கட்ட மாட்டோம் நம்ம போட்டால் அட் பெஸ்ட் ஒரு லாங் ஷார்ட்டை போட்டு உட்காந்துருப்போம் அவர் வந்து நூற்றுக்கணக்கான துணை நடிகர்கள் டீம் எல்லாம் இருக்குது அவங்க முன்னாடி அந்த மாதிரி நின்று நூற்று நூறு நாட்கள் மேலே நடிக்கிறாரு எந்த இதுவும் இல்லாமல் அந்த கேரக்டராக வாழறார் தங்களானா வாழறாருன்னா அதுதான் நடிப்புக்கு அவர் கொடுக்குற பறிப்பு இது என் கேரக்டர் இதுக்கு தேவைப்படுறது ஒரு கோவனை மாதிரி ஒரு துண்டுனா நான் அந்த துண்டை கட்டிட்டு வருவேன் அப்படின்னு வந்திருக்காரு பாருங்க அதை விட யார் ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியும் டபுள் சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம் நினைக்கிறேன் ஒரு பக்கம் தங்களானோட ரிலீஸ் இன்னொரு பக்கம் வந்து கங்குவாவோட ட்ரெய்லர் ஒரு சூப்பராக சாரோடைய சித்தேஷ்வா சருடைய பர்த்டே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அதை பார்க்கும் பொழுது மறுபடியும் அதுவும் ஒரு வேற ஒரு வேர்ல்டு வேற ஒரு செட்டப் சூர்யா சார் அந்த மாதிரி பாக்கும்போது அது ஒரு டூ மினிட்ஸ் கண்டினியூஸா பார்க்க கிடைக்கும் போது அது இன்னும் பயங்கர ஒரு சூப்பரான விஷயமா இருந்தது சோ அதோட எக்ஸ்பெக்டேஷனும் வந்து கூடி பல மடங்கு கூடிடுச்சு நான் வந்து ஒரு நல்ல ஒரு கமெண்டை ரசிச்சேன் ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு யோ இன்னும் நான் ஏதோ ஹிஸ்டாரிக்கல் படம் பார்க்கணும்னு நினைச்சா பாகுபலி மாதிரி படத்தை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னாரு அது பார்த்தீங்கன்னா அதுல சூரிய சார் வந்து ஒரு மரத்து மேல ஜம்ப் பண்ணி அங்கேருந்து வந்து ஒரு அம்பு விடுவார்ல அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படமா இருக்கு அதுவும் ரெண்டு ரெண்டு கிளான் மத்தியில் இருக்கிற வார் அவர் இல்ல டைலாக் உன்னுடைய ரத்தமும் என்னுடைய ரத்தமும் அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் நான் இருக்கிறாங்க பாகுபலியில பிரபாசம் இருக்கிறது இல்லை நாலாக் மத்தியில் இந்த வார் மாதிரி தான் எதுவும் இருக்கு போல இருக்கு அப்படின்னு பல கதைகள் அவங்கவுங்களே சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது அப்படி பரவாயில்ல நிறைய கதை கட்டுறாங்கப்பா மக்கள் அப்படின்னு அந்த இன்மையான கதை என்னன்னு சிவாசாருக்கு தான் தெரியும்

இன்னும் அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது மெட்டஃபர் மாதிரி காமிச்சிருக்காங்க அது உண்மையிலே யாரு எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க வெகு விரைவில் பட் அவர் கிளியரா சொன்னார் சிவா சார் சார் அதுக்கான டைம் வரும்போது நானே உங்களுக்கு ரிவீல் பண்றேன்னு சொல்லியிருக்காரு வி ஆர் ஆல் வெயிட்டிங் பட் அந்த எண்ட்ல வரும்போது அதுக்கு இவ்வளோ பெரிய மெட்டஃபஸ் வந்துட்டு இருக்குது அதுக்கு இவ்வளோ பெரிய டாக் வந்துட்டு இருக்குது யாருன்னா அது முதலில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த இந்த ட்ரெய்லருனுடைய பெரிய சக்சஸா பார்க்குறேன் இன்னொன்று ஒரு விஷயம் சார் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது ரெண்டு வேர்ஷன் ஆஃப் சூரிய சார் வந்து நாங்க பார்க்க கிடைச்சது ஒன்னு ஒன்னு ஃபியூச்சர்ல இருக்கிற மாதிரி இன்னொன்னு பாஸ்ட்ல இருக்கிற மாதிரி நாங்களும் அசையும் பண்ணிக்கிட்டோம் அந்த சைடு ட்ரெய்லரை வரும் எதிர் அதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு வந்து சிவா சார் தான் சொல்லணும் பட் ஆனால் என்ன காரணம்னா இந்த கதை வந்து ப்ரிடோமினெண்டலி டிபெண்ட் ஆன் தி ஸ்டோரி அந்த ஹிஸ்டாரிக்கல் தான் பிரிடோமினட்லி தான் இருக்கு கதை ஃபுல்லாவே அது கரண்ட்ல வந்து இணையும் போது அது சின்ன தான் இருக்கு அதனால வந்து அவருடைய ஃபோக்கஸ் என்னன்னா அத கொண்டு வந்து நிறுத்தினோம்னா டக்குன்னு இந்த ஹை மூமென்ட் இருக்குல்ல அது அப்படியே கீழே வேற மாதிரி போயிடும் இப்போ திடீர்னு வந்து நீங்க ஒரு காண்ட்ராஸ்டா ஒரு என்ன சொல்றது ஒரு டிப்பிக்கலான ஹீரோ லுக்ல நீங்க பாத்தீங்க வச்சீங்களேன் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஒரு கன்னு வச்சுட்டு போட்டீங்கன்னா இவ்ளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் படம் பாத்துட்டு இருக்கீங்க நினைச்சு பாருங்களேன் பாகுபலில திடீர்னு வந்து பிரபாஸ் வந்து டான்ஸ் பண்ணி தான் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும் டக்குன்னு ஒரு டிஸ்டப் ஆகும் இல்லை ஏன்னா இது இவ்ளோ ஒரு பாகுபலி மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு வந்து ஒரு கான்டெம்பரரி ஒரு இமேஜை போடுறாங்கன்னு வரும்ல அது காரணமா இருக்கலாம் ஸோ உண்மையான காரணம் அவர் தான் ஒரு கிரியேட்டர் அவருக்கு தெரியும் எனக்கு நான் அனலைஸ் பண்ணும்போது அவர் கொடுக்கலன்னு போது நான் எதுவும் சொல்லலை நான் பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய இன்டென்ஷன் வந்து வெரி கிளியர் நான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியாடிக்கல் ஒரு கதையை நான் வந்து பிக்சலான ஒரு கதையை சொல்றேன் அந்த இருந்து அதனுடைய ஒரு ஸ்பில் ஆஃப் சொல்லுவாங்கல்ல ஒரு ஸ்பில் ஆஃப் தான் இந்த கதை ஸ்பின் ஆஃப் மாதிரி ஒன்று போகும் அதை வந்து மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்பல அது போனால் டக்குன்னு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் வந்துடும் அப்புறம் நிறைய கம்பேரிசன் பேசிட்டு இருப்பாங்க இந்த லுக்கு அந்த லுக்குன்னு அதனால அது கதையில படத்துல வந்துடலாம் நம்ம பிரசென்ட் பண்றது ஒரு வார் பிட்வீன் டூ கிளான்ஸ் அந்த ட்ரைபல் இன்ஸ்டிக்ட் ரிவெஞ்ச் அதாவது பேசிக் இமோஷன் சொல்லுவாங்க என்னைக்குமே நீங்க பேசிக் இமோஷன்ல போக்கஸ் பண்ணீங்கன்னா படம் பயங்கரமா கனெக்ட் ஆகிடும் ஆடியன்ஸுக்கு அந்த பேசிக் இமோஷன் தான் அவர் கனெக்ட் பண்ணியிருக்காரு அந்த ஒரு மத்தியில் இருக்கிற ஜெலஸ் இதுதான் அவர் வந்து கவர் பண்ணியிருக்காரு அதனால் அந்த மாதிரி ஒரு கதையில் இது வரது வந்து காண்டேட்டி கதைன்றது ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும் அவ்வளோதானே தவிர அதை மெயின் ஃபோக்கஸாக அவர் பண்ணல சூப்பர் சூப்பர் இன்னொரு ஒரு விஷயம் சார் இது உண்மையா அப்படிங்கிறது தெரியல சூர்யா சார் வந்து இனிமேல் ஃபேமிலிக்குள்ளே படம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் போகுது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவராக அஃபிஷியலாக அவர் நிறைய அஃபிஷியலாக கம்யூனிகேட் பண்ணுவார் இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை ரூமர்ஸ் தான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாடி வாசல் படம் வந்து பண்ணுறாருன்றதுக்காக நம்ம வந்து வெளியில் படம் தான் பண்ணுவார் இனிமேல் உல்குள்ளே பண்ண மாட்டார் அப்படிலாம் இதுமே கிடையாது அவரிலே நானவல் சார் ஒப்பனாக சொல்லியிருக்காரு நாங்கள் அடுத்து கங்குவா டூ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்து எஸ்ஆர் பிரபு அவர்கள் தயாரிப்பில் ஒரு படம் இருக்க போதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ட்ரெய்டில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நான் கேட்கும்போது நான் அஃபிஷியலாக வரும் சார் சொல்லியிருக்காங்க டீமில் ஸோ அவர் தொடர்ந்து ஃபேமிலிக்கும் பண்ணுவார் ஜென்ரலாக ஒரு ரெண்டே ரெண்டு கேள்வி கடைசியாக கேட்கிறேன் சார் நாளைக்கு வந்து மூணு படங்கள் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது பாத்தோம்னா இமீடியட்டாக செப்டம்பர் ஃபைவ் வந்து கோட் வருது இது ஷார்ட் ஸ்பேனா இல்ல இப்போத்தைய ட்ரெண்டுக்கு இது ஓகே தான் ஓகே ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது நாள் கழிச்சு தான் கோட் வருது மூணு வாரம் போறோம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு வாரத்திலே நீங்க பெரிய கலெக்ஷன் எடுத்துலாம் இப்போ முதல் வாரத்திலே நம்மளுக்கு எடுத்து நாலஞ்சு நாட்கள் நம்ம லீவ் இருக்க அந்த ஒரு வாரத்திலேயே மேக்ஸிமம் கலெக்ஷன் ரெண்டாவது நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு காலகட்டத்தில் ஐம்பது நாட்கள் நூறு நாட்கள் போன காலகட்டம் எல்லாம் போய் இப்போ எப்படின்னா மூணு வாரம் தான் படம் ஓடும் எழுபது பர்சன்ட் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும்

நம்ம கொண்டாட வேண்டிய நேரம் வந்துருச்சு நாளைக்கு படத்தை பார்த்து நம்ம கொண்டாடுவோம் வரும் வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் படிக்க டிசைன் காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை